ஜெனரலா அந்த உருமீன்கிற அந்த வார்த்தையோட என்ன மீனிங்கிறது தான் மிகப்பெரிய க்வெஸ்சனாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள், மூதுரைங்கிற அதிகாரம் ஔவையாருடைய 16வது பாடல், அதில் வந்து ஓடுமீன் ஓட உருமீன் வரும் அளவு காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சேயிங் இருக்கும். ஸோ அந்த அந்த வார்த்தையில் ஒரு பிரயோகம் இருக்கும், உருமீன் அப்படிங்கிற வார்த்தை. தமிழில் வந்து பெரிய ரூ வந்து அதிகமாக யூஸ் பண்ணி அந்த சவுண்டிங் பெருசாக இருந்துச்சுன்னா அதில் ஒரே ஒரு வார்த்தை உருமீன். அது நிறைய இடத்துக்கு பொருத்தி பார்க்கலாம். ஸோ என் கதைக்கு எங்கே பொருந்தது அப்படின்னா, ஒரு கொக்கு ஒரு மீன் இந்த ரெண்டு பேர்த்துக்கு இந்த ரெண்டு உயிரினங்களுக்கு இடையில் ஒரு வேட்டை இருக்குது. ஸோ இந்த வேட்டை நடக்கிற நிகழ்வு வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. அது யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நேஷனல் ஜியோகிராஃபிக்கில் யூடியூப் நெட்டில் ஏதாவது ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கொக்கு வந்து அந்த மீனை வேட்டையாடுறதும் கூட அந்த மீனுக்கு தெரியாமல் போய் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய பின்னலில் இருக்கோம். ஸோ இந்த எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் லைட் டச் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் படிக்கிறப்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் தான். காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் இப்போ நைட்டு வரைக்கும் நீங்கள் தூங்குற வரைக்கும் அங்கங்கே பார்க்கக்கூடிய அந்த செய்திகளை ஒரு திரைக்கதைக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். அதில் ஒரு கமர்ஷியலான எலிமெண்ட், ஸோ ஒரு ஹீரோ ஒரு வில்லன் ஒரு ஹீரோயின் அந்த எலிமெண்ட்டுக்குள்ளே கரெக்டாக லாக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ரெண்டு விதமான பேக்ட்ராப் இருக்குது. ஒன்று வந்து ஃபாரஸ்ட்டு, அதனோட கலர் வந்து க்ரீன் ஆக்சுவலி பச்சை. இன்னொன்று நகரம், நகரம் வந்து நான் பார்க்குற வியூ சென்னையை வந்து நான் பிளாக்காக தான் இமேஜின் பண்ண முடிஞ்சது. நகரத்தோட இருள் வாழ்க்கையை தான் என்னால் இமேஜின் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு வித்தியாசமான ஒரு கலர் கிடைக்கும். அது ஒரு சாம்பல் நிறமான ஒரு கலர் கிடைக்கும் டோனில். ஸோ இந்த மூணுக்கும் ஒரு அடிப்படை இருக்குது. ஸோ அதுதான் இந்த படத்துடைய டோனு. ஸோ இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பேஸ்ட் ஆன் ஃபேண்டசி எலிமெண்ட். ஸோ இது இந்த படத்துடைய விஷுவல் அண்ட் சவுண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஆஸ் இட் இஸ் எல்லோரும் சொல்கிற மாதிரி வித்தியாசம் 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 வந்து இதில் தான் இருக்க ஒழிய, மற்றபடி நீங்கள் பார்த்த சமாச்சாரங்கள் தான் அதை திரைக்கதையாக்கியிருக்கும். அவ்வளோதான் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா. டெக்னிக்கலாக எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவான டீம். ஸோ பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. ஆர்டிஸ்ட் சைட்லேயும் எல்லாருமே பர்ஃபார்மர்ஸ் தான் தேர்ந்தெடுத்துருக்கான். இங்கே இல்லாமல் படத்தில் ஒரு நான் முக்கியமான ஒரு 5-6 கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க உட்காந்துருக்காங்க. தனவந்தன், விஜயாதித்யா சார், கஜராஜ் சார், அந்த மாதிரி புதுசாக ஒரு 10-12 பேரை நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். வெல் ட்ரெயின்டாக ட்ரெயின் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய இன்ட்ரொடக்ஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். கண்டிப்பாக இந்த டீம் வந்து அதுக்கு அடுத்தடுத்த படங்களில் வேறு வேறு டீமாக போகும். ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக. உருமீன் படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்தது. அதிகமாக டைலாக்ஸ்லாம் தரல, சும்மா இப்படி நடக்க சொன்னார் அப்படி நடக்க சொன்னார் நடந்திருக்கேன். அங்கே முறைச்சி பாருங்கன்னாரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கதை என்கிட்ட சொன்னார் கேட்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபில்லனாக பண்ணணுமே பயந்தேன். பட் அதுக்கு எனக்கு பயங்கரமான தைரியம் கொடுத்தது ஜிகர் தண்டா படம் தான். ஸோ வில்லனாக கூட நடித்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு. இது மாதிரி நிறைய படங்கள் பார்த்து இன்ஸ்பயராக இருக்கும். பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்ததில் வந்து ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான கேரக்டர் வந்து நான் கெலாட்டாவில் கூட கேட்டிருந்தாங்க, எப்படி உங்களுக்கு ட்ரீம் ரோல்லாம் எதுவும் சொல்லிங்கன்னா. அப்போது பாபி சிங்கோட ஜிகர் தண்டாவோட அசால் சேது தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாமே பாபி சிம்மா அப்புறம் சக்தியான எல்லாம் ஒன்று சேர ஒரு டீமில் நம்மளும் இருக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் ஒரு யங் டீம், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கோம். அவங்க குருநாதர் காளியன் இருக்காரு, அவர் கூட நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மெட்ராஸ் பார்த்துட்டு எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. மீடியா வந்து எல்லா இதுலேயுமே ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. நீங்கள் எல்லாம் எழுதியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படிக்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்களை மாதிரி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் அமர்ந்து வந்து வந்த நானும் சரி பாபியும் சரி இந்த மாதிரி ஒரு படிப்படியாக வந்திருக்கோம். ஸோ எங்களை மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் முழுமையாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ரிவ்யூஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்புறம் எனக்கு வாய்ப்பு அளித்த இயக்குனர் சக்தி அண்ணாக்கு நன்றி. எங்கள் ப்ரொடியூசர், எங்கள் ஆர்ட் டைரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ப்ளஸ் டைரக்டர் சக்தி சொல்லணும்னா அதிகபட்சம் நம்மச்சா ரெடியா மச்சா ஐயா முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னா ஓகே ஆ அந்த மாதிரி கேரக்டர் ரொம்ப கூல். ப்ளஸ் ப்ரொடியூசர் என்ன பண்ணுறீங்க ரவி, முடிச்சுவீங்களா? ஆ முடிச்சுட்டு வந்தார் அவ்வளோ. ஸோ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், நல்லா வரணுமா பண்ணுங்க, இன்னும் டைம் எடுத்துங்க, பட் ஒர்க் நல்லா முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேரக்டர் தான். ப்ளஸ் கேரக்டர் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், கலையரசன், தென் காளி, அப்புறம் அப்புக்குட்டி அண்ணன், ஸோ இவங்க எல்லாருமே வெரி ரொம்பவும் கம்ஃபர்டபுள் சொல்லிட்டு இருப்பாங்க. நடிகர்களுக்காகட்டும் ப்ரொடியூசர்களாகட்டும் இயக்குனர்களாகட்டும், இல்லைங்க இது பண்ணலாம் நீங்கள் சீக்கிரம் வாங்க, நீங்கள் லேட்டாக போங்க, இல்லை சும்மா உட்காருங்க, அது எப்படி ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணக்கூடிய மக்கள். ப்ளஸ் என்னோடய ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா கதையை தாண்டி எதுவும் பண்ணலை, கதை மட்டும்தான் தீர்மானிக்கிறது. என்ன ஷார்ட் எடுக்கணும், என்ன லைட் பண்ணணும், எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணலாம் அந்த ஷார்ட்டுக்கு அப்படிங்கிற விஷயத்த பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வேறு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி என்ன சைடில் ஒன்றும் இல்லை, படம் வெற்றி.
இப்படியேதாங்க ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா போதுங்க அந்த கேமராமேன் தங்கச்சி தானங்க அப்படின்னு சொல்லி என்ன கமிட்டி விடுறதுல முக்கியமா அந்த சிவா இருக்காரு. அப்புறம் சில பல நண்பர்கள் இருக்காங்க, என்னெல்லாம் ஒர்க் பண்ணாலும் டீம் ஒர்க். கடைசியா ஃபைனலா டேபிள்ல அதை எடிட் பண்ற எடிட்டர் ஆகட்டும், அதுக்கு உயிரிழக்கிற இசையமைப்பாளர், எல்லாம் சேர்ந்து அந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தை ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. வாய்ப்பு கொடுத்த இருக்க நம்ம வேலையில் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்றி. புரிய, நான் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அவரை பார்த்துருக்கேன், டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி ஏதோ வியாபார இல்லை இல்லை எடிட்டிங் தெரியும் அது பண்ணியிருந்தாரு. வியாபாரமாக அவர் ஒரு படத்தில் அவர் அங்கே தான் மீட் பண்ணான் ஃபஸ்ட்டு. அப்போவே அவரோட கணிப்பை வந்து நான் ரொம்ப பெருசாக மதித்தேன். அது இன்றைக்கி வரைக்கும் அது தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த படம் அவர் கணித்த மாதிரியே எடுத்திருக்காரு, கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும். இது என்னோட இந்த படத்தில் மேலே இருக்கிற முக்கியமான நம்பிக்கை. அப்புறம் வந்து மச்சான் வந்து தண்ணிக்குள்ளே நடித்தான்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் இந்த படத்தில் தண்ணிக்குள்ளே நடிச்சிருக்கேன். அது ஏன்னா எனக்கு படத்தில் பாலிசின்னு எனக்கு தண்ணிக்குள்ளே தான், இதை நானும் கஷ்டப்பட்டு தான் அதை நடிச்சிருக்கேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்துக்கு பெரிய அளவில் உங்கள் உதவி எதிர்பார்க்குறோம். நன்றி. இல்லை இல்லை, அது அது கிளாரிஃபை பண்ணணும். என்ன இஷ்யூனா, வெளிப்புறப்பான் சார் கூப்பிட்டது உண்மை, பட் அவரோட கொள்கையிலேருந்து மாறுபட்டு இருக்குன்னு சொல்லி அவர் என்னங்க அவர் ஏன் கேட்கல, அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை இல்லை, நான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் எப்படிங்க வருவார் ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். அங்கே நடந்த கான்வர்சேஷன் அப்படியே சொன்னால் தப்பாக இருக்கும், அதனால தான் அதை பற்றி நான் பேசல. இல்லை இல்லை, அது அவரோட பர்சனல். ஆக்சுவலி வந்தாரு நடிக்கலாம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, வந்து நடிக்கலாங்கிறத மட்டும்தான் எல்லாரும் என்ஹான்ஸ் பண்ணுறீங்க. அன்றைக்கி நான் 2.5 லட்சம் ரூபா செலவு பண்ணி நீ ஷூட் வச்சிருக்கேன், அவர் கிளம்பி போயிட்டார் தெரியுங்களா அது உங்களுக்கு. அதுக்கப்புறம் இமீடியட்டாக அதே ரோலுக்கு சார்லி சார் ரோல் பண்ணி பண்ணேன். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அவர் டேரக்டர், நானும் டேரக்டர் இல்லைங்களா, அவர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர். அவர் அந்த ஸ்பாட்லேருந்து இமீடியட்டாக போயிட்டார். எந்த ஆஃப் த டே அவர் யோசிச்சிருக்கலாம் அதை, பட் போனார்ல. அதை யாரும் கொஸ்டின் பண்ணீங்களா? அதை யாரும் கொஸ்டின் பண்ணவே இல்லையே. அதாவது சத்யராஜ் சார் தான் அதே கொள்கையில் இருக்காரு, எம்ஆர் ராதா சார் அதே கொள்கையில் தான் இருக்காரு. எம்ஆர் ராதா சார் முருகன் வேஷம் போட்டு நடிச்சுட்டு திருப்பி வந்து பெரியார் கொள்கையை பரப்புறாரு இல்லைன்னு சொல்ல, பட் சினிமா வேறு, இட்ஸ் லைஃப் ஸ்டைல், அது ஆக்டிங் அது வேறு. அப்போ நாங்கள் எனக்கு தான் சாமி கும்பிடுறதெல்லாம் பிடிக்காது, பட் அதுக்காக நான் அதை பற்றி படம் எடுக்காமலாம் இருக்க முடியாது. இட்ஸ் மை பர்சனல், அது அதே மாதிரி தான் இருக்கும். அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும் அது பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் அட் சேம் டைம் என் ப்ரொடியூசர் நான் சேவ் பண்ணுவேன் அன்னைக்கு, அது 2.75 லட்சம் ரூபாய் அவர் தருவாரா சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் இன்னொன்று அதை அதுக்கு அப்புறம் கரெக்டாக ரொம்ப ஃப்ராங்காக உடச்சி சொல்லணும்னா, அவர் அன்னைக்கு பணம் தேவை இருந்துச்சு வந்தார், அது உங்களுக்கு தெரியுமா? அது வந்து அவர் பப்ளிசிட்டி பண்ணுறாரு ஃபேஸ்புக்கில், அது அதை விட கேவலம். ஏன்னா கதையை வெளியே யாருக்கும் சொல்லலை, என்னோட ஜோனர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அவராக ஒன்று புரிஞ்சுட்டு அவராக ஒன்று பண்ணார்னா என்ன சொல்லுங்க. படம் பார்த்ததுக்கப்புறம் இதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன், அது அன்றைக்கே பேசினது தான். அது நீங்கள் கேட்குறீங்க என்னன்னு தெரியல. இல்லை அது ஜஸ்ட் ஜாலி தான் சார், ஒன்றும் இல்லை சார். தேவர் மகன்லேருந்து ஒரு சின்ன ஜாலியான போர்ஷன் அவ்வளோதான், அதை இங்கே சும்மா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பொருளுக்குமே படத்துல ஒரு ஒரு விளக்கு இருக்கு. அந்த பொருட்களோட அந்த கதையில ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லுவாங்க, பொதுவா ஆப்ஜெக்ட் சொல்றப்ப ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி பேசணும்னா அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி ஒரு ஒரு கதை இருக்கு. நீ யாவரும் பாத்தீங்கன்னா டிவி வந்து ஒரு ஆப்ஜெக்டா இருக்கும், அதுக்கப்புறம் மனம்னு ஒரு படம் எடுத்தார் அதே டேரக்டர். அந்த மனம்ங்கிற படத்துல 10-10 வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை வரும். ஸோ இதுல எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரு கதை இருக்கு. இது இப்போ நியூ ஏஜ் ஃபிலிம் மேக்கிங்ல ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு மூவ் பண்றது அப்படிங்கிறது ஒரு புது வகையான ட்ரெண்ட். ஸோ அதை ட்ரை பண்ணிருக்கோம் அவ்வளவுதான், அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது நீங்க பார்த்துதான் சொல்லணும். இல்லை, ஃபேண்டஸியான எலிமெண்ட் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா தான் புரியும். நான் இப்போ நானி படத்தோட கதையில் நான் ஈ எப்படி சார் அப்படி பண்ணோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண விட நீங்கள் விஷுவலாக பார்த்து சூப்பராக எழுதுனீங்களே, அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் தான். பட் இதில் அதை அதை விட ரொம்ப சின்ன எலிமெண்ட் தான். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடு, நீ அதை விஷுவலாக பார்த்தீங்கன்னா தான் புரியும், சிஜியோட அந்த ஃபீல் பண்ணீங்கன்னா தான் புரியும் அது. அந்த படத்துல நடிக்கிறதுக்கு ஷார்ட் பிலிம் சொல்லி படம் எடுத்தாரு, கேட்டீங்களா யாராவது? அந்த ஏதாவது ஹீரோயின் யாராவது கேட்டீங்களா? ஏன் வரல, நிறைய பிரச்சனை சார். தேங்க்யூ.